இருக்கீங்களா சூரியனா? சூரியனா அப்படியே சென்டர் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஒவ்வொரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்கே மேடையில் அவரோட நிற்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை. ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்னா. ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேர்ட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள், சேதுவன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே நட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கு தந்த ஒரு டான்ஸ் எடுத்துக்கணும் ஆசைப்படுறேன். எஸ்கே நட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதுவன்ட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவர் தானே ஹீரோ? அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்றாரு. அவர் ரோல் யாரு? போஸ் ஆ, நீங்க கேளுங்க. போஸ் பாண்டே யார் என்ன பண்ணுவா? அம்மே நானே பண்ணிறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்சன். பாத்தீங்களா, அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க. தம்பி விஜய் பண்ணுவேன், விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி அங்கே பண்ணட்டும். சரி, மாமா படம் வந்து சூது கவும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியண்ண. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போன ஒரு 10 புடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிறேன். மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆனும் இல்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துடுவேன். பேசிட்டு அவங்க தான் நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் இவங்க தான், நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தானே பாத்துக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. சோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒண்ணு ஒரு விஷயம் எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம், ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்கு நினைக்கிறேன், உனக்கு தேவையில்லை. அப்புறம் உண்மையில நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் ஆஃப் தி மேட்ரு. அதனால வாழ்த்துக்கு. தேங்க்யூ மாமா. எஸ்கேண்ணா அட்வைஸ்லாம் சொல்கிற அளவு அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் இல்லை, ஒரு அன்பா ஒரு ஒரு அன்பா அண்ணனுக்கு. இல்லை இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியராக தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஏதாவது இல்லைடா. இப்போ சொல் நடக்கலாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு, நீ யாரு சிவா? தெரியும்ல, எனக்கும் தெரியும். நீங்க பாருங்க, அதான் எனக்கும் அதான் புரியும். சைதாப்பேட்டையில வெண்ணிலாக்கு உள்ள அடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பவுமே விட்டுறாருங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிட்டே போயிருக்க. இத நான் சொல்வேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணுன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்களா, அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துப்போமா?
ஆ